என்னுடைய ஆரம்ப காலங்களில், அதாவது நான் ஒரு 45-50 வயது, ஆரம்ப காலம்னு இல்லை, அது ஒரு நடுத்தரமான ஒரு காலம், 40-45 வயது, ரொம்ப அதிக பயணங்கள் செய்து கொண்டிருந்த காலம், வசதி குறைவான பயணங்கள், துன்பம், ரொம்ப அதீத கோபம் வரும். இந்த கோபத்தை யார் மேலே நம்ம காட்டுவோம் அப்படின்னு கேட்டால், பாவம் நம்முடைய மனைவி தான் வசமாக நம்மகிட்ட சிக்குவாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கோபம் வந்ததுன்னா ஏதாவது சில சமயத்தில் அப்படியே அந்த தட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டில் சாதம், அதுவும் நம்ம பெண்களுக்கு ஒரு இங்கிதம் தெரியாது, சாப்பாடு பரிமாறும்போது தான் பிரச்சனையான விஷயத்தை பேசுவாங்க, வேறு எத்தனையோ நேரத்தில் பேசலாம். வெள்ளி தட்டில், வெள்ளி தட்டு அது எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்தது, அதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும். வெள்ளித்தட்டு சாப்பாடு என் மனைவி பரிமாறுறா, அப்படி பரிமாறுற போது கோபம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், அப்படியே அந்த தட்டை தூக்கி அப்படியே ஏறிவேன், ஸ்டாலும் அப்படியே தூக்கி ஏறிவேன் அந்த தட்டை. அது போய் சோகத்தில் அடித்து அந்த வெள்ளி அப்படியே நசுங்கி அந்த தட்டு அப்படியே கீழே. ஒரு 2 நாள் கழித்து ஒரு என் மனைவி சொன்னால், அந்த தட்டை ரிப்பேர் பண்ணணுங்க, தட்டை வளைஞ்சு போச்சு அப்படின்னா. நான் சொன்னேன், வேண்டாம், அதை எடுத்து ஷோ கேஸில் வை அப்படின்னு. ஏங்க, ஷோ கேஸில் மெடல் வைப்பாங்க, கப்பு வைப்பாங்க, யாராவது போய் வளைஞ்சு போன வெள்ளித்தட்டை வைப்பாங்களா, அதுவும் எங்கள் அப்பா கொடுத்தது, அதை வளைஞ்சு போனதை கொண்டு போய் ஷோ கேஸில் வைப்பாங்களா, நான் என் கடையில் அதை போட்டு சரி பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னாங்க. நான் சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா, சரி செய்யப்பட வேண்டியது வெள்ளித்தட்டு அல்ல நான், சரி செய்யப்பட வேண்டியது வெள்ளித்தட்டு அல்ல நான் தான், நான் ஏன் அப்படி தூக்கி எறியணும், நீ என்ன தப்பு பண்ண, நீ சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிற, எனக்கு கோபம் வருகிறது, தூக்கி எறிகிற போது நான் அப்படியே தூக்கி அந்த தட்டை எறிகிறேன், அது சவுத்தில் போய் பட்டு நசுங்கி அப்படியே கீழே போகுது, அப்போது எதனால் என்னிடத்தில் அந்த இயல்பு வந்ததுன்னு நான் என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். நான் இதை ஏன் செய்கிறேன், நான் ஏன் இதை செய்கிறேன், நான் ஏன் இதை செய்கிறேன், மன்னிச்சுக்கங்க, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான், ஆனால் கோபம் வந்தால் தட்டை தூக்கி எறிவதுங்கிறது அவருடைய பழக்கம். எனக்கு விவரம் தெரியாத காலத்தில், எனக்கு விவரம் தெரியாத காலத்தில் கோபம் வருகிற போது எப்படி அப்பா வெளிப்படுத்துவார் என்ற காட்சி என் மனதில் சித்திரமாக பதிந்து விட்டதால், இப்படி நடக்கிறது என்பதே எனக்கு தெரியாமல் நான் அப்படி நடந்து கொண்டே இருந்தேன். இது 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 இதனால தான் நடக்குதுங்கிறது தெரியல, யோசிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறேன். இது ஏன் இந்த கோபத்தை வெளிப்படுத்த 100 வழி இருக்குது, ஆனால் நான் ஏன் தட்டை தூக்கி எறிகிறேன், இந்த தட்டை தூக்கி எறிகிறதுங்கிற பழக்கம் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னா, படம், என் மனதில் பதிந்த படம், என் தகப்பன் கோபப்படுகிற போது தட்டை தூக்கி எறிகிற பழக்கம் என் மனதில் ஒரு ஓவியமாக பதிஞ்சிருக்கிறதால நான் அதை செய்கிறேன். அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நாம் பார்க்கிற எல்லா படங்களும் நம்மை பாதிக்கக்கூடியவை. அதனால் வன்முறை நிறைந்த படங்கள், வன்முறை நிறைந்த காட்சிகள், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப பாழாக்கக்கூடிய சக்தி உடையது, நம்முடைய மனதை ரொம்பவும் பாதிக்கக்கூடிய சக்தி உடையது. நம்முடைய ஆழ் மனதில் போய் பதிந்து அந்த தவறுகளை எல்லாம் நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு இயல்பில் இருப்போம். ரொம்ப நுட்பமாக ஆழமாக சிந்திக்கும்படியாக சொன்னார், வெளியிலே 5 பொறிகளையும் புலன்களையும் மனிதன் வந்து அடக்க வேண்டியிருக்கு. ஏன் என் கண் இப்படி தப்பு பண்ணுது, ஏன் என் மனம் இப்படி தப்பு பண்ணுது, எதனால் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு. ஆனால் முழுக்க நம்மால் யோசித்து ஜெயிக்க முடியாதுங்க. அடிக்கடி என்னுடைய பேச்சில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ண மனிதர்களில் ரொம்ப ஆழமான பெருமைக்குரியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு பேர், மேல்நாட்டில் இருந்த உளவியல் பகுப்பாய்வு துறையின் தந்தை என்று கொண்டாடப்படுகிறார். அதாவது மனசை பற்றிய அனாலிசிஸ் அதில் வந்து உச்ச நிலையில் கொண்டாடப்படுகிறவர் யார் அப்படின்னு கேட்டால் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு 40-50 வயது இருக்கிற காலகட்டத்தில், அவருக்கு ஒரு 40-50 வயது இருக்கிற நேரம், ஒரு ரயில்வே நிலையத்தில் நடந்து போகிறாரு. ரயில் நிலையத்தில் இறங்கி நடந்து போகும்போது கொஞ்சம் முன்னாடி அழகான ஒரு பெண் போகிறாள். இப்போவே ஒரு விளக்கம் சொல்லிடுறேன், அழகு என்பது எப்போதும் பெண்ணிடத்தில் இல்லை, பார்க்கிறவன் கண்ணிடத்தில் தான் இருக்கிறது. இது முதல் சீக்ரெட். அது அழகாக இருந்தது பார்த்தேங்கிறது பொய், உனக்கு பிடிச்சதால் அது அழகாக தெரியுதுங்கிறது தான் உண்மை. இதையே நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. நாம் தான் அது அழகுன்னு சித்தரிப்போம், அதை ஏற்றுவோம் மேலே கொண்டு போய், அது மேலே
இந்த சினிமா தியேட்டரில் வந்து படம் ப்ரொஜெக்ஷன் போட்டு காட்டுறான் பாருங்க, இப்போது ஸ்க்ரீனில் ஏதாவது இருக்கா, அந்த வெள்ளை துணியில் ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. ஆனால் ப்ரொஜெக்டர்லேருந்து குருவி அருவி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறான் பாருங்க. நேற்றுக்கு இந்த கஜேந்திரன் சினிமா கூப்பிட்டு போனார், எல்லாருக்கும் தெரியணும்ல. இதை என் கூட பேசுகிற மோகன சுந்தரம் அதில் நடிச்சிருக்காரு. நான் அந்த படம் பார்க்கலையேன்னு நினச்சேன், அவர் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் நேற்றுக்கு. எங்க எனக்கு டிக்கெட் எடுத்தவருக்கு நான் இது கூட சொல்லாட்டே போகிறேன் எப்படிங்க. அதனால் அடுத்த முறை வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செலவு பண்ணுங்க, உங்கள் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்கிறேன். தியேட்டரில் நாங்கள் உட்காந்துருக்குறோம் சார், வெள்ளையாக இருக்குது அந்த ஸ்க்ரீன், அதில் ஒன்றுமே இல்லை சார். இந்த பக்கம் ப்ரொஜெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து அதில் ப்ரொஜெக்ட் ஆகி அதில் காட்சி வருது. ஆறு அருவி குருவி சண்டை எல்லாம் ஓடுது. அந்த வெள்ளை துணியில் ஏதாவது இருக்கா, இல்லை. இதுக்கு பேர் ப்ரொஜெக்ஷன் இங்கிலீஷில் சொல்கிறான், ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறான். இதே மாதிரி தான் வஸ்து, அதாவது அந்த இடத்துல அழகு கிடையாது, உங்கள் மனசில் அழகை பற்றி ஒரு பிம்பம் இருக்குது, அதை அது மேலே நீங்கள் கொண்டு போய் ஏற்றுவீங்க. என்டையர் லைஃபே என்னன்னு கேட்டால் நாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் லைஃப். நாம் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இது ரொம்ப அழகு, இது ரொம்ப சிறந்தது, இது ரொம்ப மட்டமானது, இது ரொம்ப பிரமாதமானது, எல்லாமே ப்ரொஜெக்ஷன் நம்முடைய மைண்ட்லேருந்து நாம் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிறது சிக்மண்ட் ஃப்ராய்டு 40-50 வயசானவர், அவர் நடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் இல்லை, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு அழகாக இருக்குது. இப்போ அவருக்கு என்ன தோணுச்சு தெரியுங்களா, அந்த பொண்ணை போய் தொடணும்னு தோணுச்சு. தோணலாமா அந்த பொண்ணை தொடணும்னு அவருக்கு தோணுச்சு? தோணலாமா? அது யார், அவர் அவருக்கு உரிய பெண்ணா, அவருடைய மனைவியா, அவருடைய காதலியா, அவருக்கு உரிய பெண்ணா? இல்லை, அது யாரோ. ஆனால் மனசில் என்ன தோணுச்சு, அந்த பொண்ணை தொடணும் அப்படின்னு தோணுச்சு. தொடணும்னு தோணின உடனே அவருக்குள்ள அறிவுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அது ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுது. ஏய், உன் வயசு என்ன? 50 வயசு. உன் வயசுக்கு மரியாதை இருக்க வேணாமா? அதாவது வயசாகி போச்சேன்னு ஒருத்தன் சரியாக இருப்பான்னு மட்டும் நம்பிடாதீங்க. என்ன நான் சரியாக சொல்கிறேன்னா, பெரியவங்களை கேட்டுக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வயசாயிட்டாருங்கிறதுக்காக தப்பு தந்தால் பண்ண மாட்டார் அப்படின்லாம் நம்பாதீங்க, இது தனியாக தள்ளி வச்சுருங்க. இப்போ சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறாரு, என் வயசு 50, எவ்வளோ பெரிய சொசைட்டியில் பொசிஷன், டாக்டர், மனோதத்துவ நிபுணர், பலருடைய மன பிரச்சனைகளுக்கு மருந்து சொல்கிறவர். அதனால் அவர் என்னை ஆர்கியூ பண்ணுறாரு, அது எப்படி நியாயம், நான் போய் எப்படி அந்த பொண்ணை தொடர்றது, தொடக்கூடாதுன்னு அப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே சார் தொட்டுட்டார், காரியம் முடிஞ்சு தொட்டுட்டாரு. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, என் அறிவு இவ்வளவு தடுத்தாலும் அந்த நிகழ்வு ஏன் நடந்தது? அப்போ என்னுடைய கான்ஷியஸ் மைண்டு, அதாவது விழிப்பு நிலையில் இருக்கிற அறிவு, எனக்கு என்னதான் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் விழிப்பு நிலையில் இல்லாத சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற ஆள் மனம் என்ன நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி விடும். அதை மீறி நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அது என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை அதை பண்ணிடும். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆள் மனதை வெல்லக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுடைய அறிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது சுலபத்தில் வருவதில்லை. அதை ஏற்படுத்துபவை தான் நீதி நூல்கள், அதற்காக ஏற்பட்டது தான் பண்பாட்டு கல்வி. என்னடா கல்ச்சர் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுறியே, கல்ச்சர் தான் என்ன பண்பாடு, பண்பாடு இல்லாமல் ஒரு காரியம் பண்ணுறியே. இதை ஏற்படுத்துவதற்காகத்தான் எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, தன்னை திருத்திக்கணும், தன்னை மாற்றணும், எல்லா வகையிலும் அதற்கான முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் என்ன பண்ணினாலும் அதுலேருந்து நாம் மென்று மீண்டு வெளியில் வருவோம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது அவ்வளவு வலிமையான ஒன்று. நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, நாம் வந்து எது அவசியமானதோ எது அத்தியாவசியமானதோ அதை விட அவசியமே இல்லாத ஆயிரக்கணக்கான விஷயங்களில் நம்முடைய கவனத்தை சிதற விடுறோம். இது நமக்கு சம்மந்தமே இல்லையே, நம்ம ஏன் இந்த விஷயத்தில் தலையிடணும், ஏன் நம்முடைய நேரம் இதில் வீணாக போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கணும். இது நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம், இதில் போய் இவ்வளோ நேரத்தை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், யோசிக்கணுமா இல்லையா? இப்போ நான் நினைக்கிறேன், கல்யாணங்களுக்கு போகிறோம், கல்யாணங்கிறது மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறாங்க. நம்ம உறவுக்கு நிமித்தத்துக்கு போகிறோம், அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், ஒரு 10 நிமிஷம் இருக்கணும், முடிஞ்சதா அங்கேருந்து உடனே கிளம்பிடணும். அதை விட்டுட்டு 7-8 நாள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, 7-8 நாள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ப்ரீஷியஸான விஷயம், அதை நம்ம இழக்கலாமா?
ஏன் நம்ம முக்கியமில்லாத விஷயங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அப்படி பரிசீலனை பண்ணணும். நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அனலிட்டிக்கலாக பரிசீலனை பண்ணணும். ஆனால் இந்த பரிசீலனைக்கு நம்ம இறங்கிறதில்லை. நம்முடைய மனதை சரியான பாதையில் போகிறதா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கருவியை மையமாக வச்சு அதோட ஒப்பிட்டு பார்த்து இது சரியாக இருக்கு இல்லை. இந்த அந்த 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 கருவிக்கு தான் அறநூல்கள்னு பேர். அறநூல்கள், அறநூல்கள் சொல்கிற வழி, ஔவை சொன்ன வழி, வள்ளுவர் சொன்ன வழி, குமரகுருபரருடைய விளக்கம் சொல்லுகிற வழி, நான் சரியானபடி வாழ்கிறேனா அப்படின்னு அதோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும். வாரியார் சாமி ரொம்ப சிம்பிளாக சொல்வார், அதுக்கு நூல்னு பேருப்பா. நுவலப்படுவது நூல், நுவலுதல் சொல்லுதல், நுவலப்படுவது நூல் அப்படின்னு சொன்னால் கூட அந்த நூல் என்பதற்கு வேறு இன்னொரு பொருளும் உண்டு அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்வார். இப்போ சுவரு அல்லது மரம் கோணலாக இருக்கா இல்லையான்னு ஆச்சாரியார் என்ன பண்ணுவார், ஒரு சதுர கட்டை, அந்த சதுர கட்டையில் ஒரு நூலை தொங்க விட்டு ஒரு பம்பரத்தை அடியில் தொங்க விட்டு அந்த சதுர கட்டையை சுவத்தில் இப்படி வைப்பாங்க, நேராக இருக்கா இல்லையா, பூசணை பூச்சி சரியாக இருக்கா இல்லையா. அதே மாதிரி மரம் வாங்கும்போது மரம் கோணலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும்னா அந்த நூல் அப்படி நூலை பிடிச்சிப்பாரு, நூலை பிடிச்சிப்பாரு அப்படிம்பாங்க. உடனே அந்த கட்டையை இப்படி வச்சு அந்த மரத்தில் நேராக வச்சா நூல் நேராக தொங்கும், மரம் கோணலாக இருந்தால் அது கோணலுங்கிறத நமக்கு காட்டிடும். இந்த இடத்துல கொஞ்சம் இழைக்கணும் அப்படின்னு அந்த மர அந்த அந்த மரத்தில் இழைக்க வேண்டிய இடத்த இழைப்பாங்க. வாரியார் சாமி சொல்வார், நூல் ஆசாரியார் வைத்திருப்பது எப்படி மரக்கோணலை நமக்கு காட்டி திருத்துகிறதோ, அப்படி திருக்குறள் போன்ற நூல் மனக்கோணலை காட்டி நம்மை திருத்துவதற்காக உருவான நூல். இங்கே உன் மனசு கோணி இருக்குப்பா, இது உனக்கு வேண்டாத வேலை, நீ எதுக்கு அடுத்தவன் செல்வத்துக்கு ஆசைப்படுற, எல்லார் செல்வமே ஒரு நாள் இல்லாமல் போகுது, 40,000 கோடி 50,000 கோடி சேர்த்தவெல்லாம் கூட போயிட்டான் இந்த உலகத்தில், அவன் எதுக்கு சேர்த்தானோ அவனுக்கும் தெரியல, கூட இருந்த பைத்தியக்காரனுக்கும் தெரியல, எல்லாரும் மொத்தமாக போயிட்டான். ஆனால் அவன் போனதை பார்த்தவன் கூட அதே மாதிரி பைத்தியம் மாதிரி சேர்க்குறானே ஒழிய, இது அவனுக்கு எப்படி பயன்படாமல் போச்சோ அப்படி நமக்கும் பயன்படாமல் போகுங்கிறது புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அப்போ நாம் அதில் அர்த்தம் இல்லாத அந்த விஷயத்தில் மனதை செலுத்த வேண்டியதில்லைன்னு மனக்கோணலை சரி செய்வதற்கு துணையாபவை அறநூல்கள். அந்த அறநூல்களில் எல்லாத்துக்கும் வழிகாட்டுவது தான் வேதம். எல்லாத்துக்கும் வழிகாட்டணும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் முக்தி அப்படிங்கிற நிலை வரைக்கும் அடையணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு எதுக்கு இருக்குது, அதுக்கு தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய சக்தியாக இருந்தால்தான் அது அறநூல்னு சொல்ல முடியும். இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு மூணாக எழுதுறாரு, வகுத்து கொடுத்துருக்குறாங்க பெரியவங்க. ஒரே பாடலில் இது ஔவை வகுத்து சொல்கிறா, ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். அதில் ரொம்ப அழகான வார்த்தை, தீவினை விட்டு ஈட்டல் பொருள். பாவம் பண்ணாமல் சம்பாதிக்கணும் ரொம்ப முக்கியம்னார். சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க, பாவம் பண்ணாமல் சம்பாதிக்கணும், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். வாரியார் சாமி தான் அழகாக ஒரு கதை சொல்வார், போட் போய்கிட்டே இருந்து தான் ஒருத்தன் குரங்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அதில் எல்லோரும் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க ஒரு 10-20 பேர். அந்த குரங்கு திடீர்னு இப்படி பார்த்துட்டு நேராக ஒருத்தங்கிட்ட போய் அவன் கையில் இருந்த பணப்பையை பிடுங்கிடுச்சான். அவன் கையில் இருந்த பணப்பையை பிடுங்கிட்டு அதுலேருந்து ஒரு காசு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுதான், ஒரு காசு எடுத்து அவன் மடியில் போட்டுதான், திரும்பி ஒரு காசு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுதான், திரும்பி ஒரு காசு எடுத்து இவங்கிட்ட போட்டுதான். ஒன்றுமே யாருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ அங்கே உட்காந்துருந்த ஒரு சாது சொன்னாராம், குரங்கு கரெக்டாக செய்துன்னாராம். ஏன், இவன் பால் வியாபாரி, இவன் பால் வியாபாரி, அததுக்கு சேர வேண்டியதை குரங்கு பிரித்து கொடுத்துருச்சுடான். தண்ணிக்கு போக வேண்டிய காசு தண்ணிக்கு, அவனுக்கு போக வேண்டிய காசு அவனுக்குன்னு கரெக்டாக பிரித்து கொடுத்துடுச்சு அப்படின்னா. இப்போ பொருள் ஈட்டுவதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அற வழியில் பொருள் ஈட்டினாயா, இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இன்றைக்கி உலகம் மாறி போச்சு, எப்படியோ ஒருத்தன் சம்பாரிச்சுட்டா அவன் தள்ள அவனை காலில் விழுந்து கும்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கான். ஏங்க அவர் நியாயமாக பணம் சேர்த்தாரா அப்படின்லாம் கேட்குறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. உனக்கு எப்படி அந்த பணம் வந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. சார் இந்தியாவில் சில பேர் சார் 2 வருஷத்துக்குள்ளே உலகத்தின் 2வது பணக்காரருங்கிற ரேங்குக்கு போகிறாங்க சார். உலகத்தின் 2வது பணக்காரருங்கிற ரேங்குக்கு ஒருத்தர் போகிறாருன்னா அத்தனை கோடி எங்கேருந்து அவர் கைக்கு வந்தது? உலகத்தினுடைய 2வது பணக்காரருங்கிற இடத்துக்கு போகணும்னா
இந்த ரெண்டே வருஷத்துக்குள்ள போக கணக்கில் போறாருன்னா இந்த பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்திருக்க முடியும், யாரையும் யாரையும் கேட்க முடியல இல்லையா. தீவினை விட்டு ஈட்டல் பொருள், அதாவது தவறு செய்யாமல் பொருள் சம்பாதிப்பது என்பது உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எஞ்ஞான்றும் காதல் இருவர் ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். காதல் இருவர் ரெண்டு பேர் ஒருமித்து மனசு ஒன்றுபட்டு ஆதரவு பட்டதே இன்பம். பரமை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இதில் என்ன அழகு தெரியுங்களா, இது மூணையும் சேகரிக்கணும், சேகரிக்கிறது பெருசு இல்லை, சேகரித்ததை விடணும், இதை அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டு அப்புறமா அதை விடணும். இந்த ஜென் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தருடைய தியான மார்க்கத்தில் வளர்ந்தது ஜென் அப்படிங்கிறது. அவர்கிட்ட ஒருத்தன் போய் சொல்கிறான், நான் வேற ஒரு மாஸ்டர்கிட்ட 7 வருஷம் படிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் நான் கற்றுக்க வேண்டியிருக்கு, அந்த மாஸ்டர் வேற ஊருக்கு போயிட்டாரு, அதனால் நீங்கள் எனக்கு பாடம் நடத்துங்க, நான் அவர்கிட்ட 7 வருஷம் படிச்சிட்டேன், 12 வருஷம் படிப்பில் இன்னொரு 5 வருஷம் பாக்கி இருக்குது, நீங்கள் எனக்கு அந்த பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னா. அவர் இப்படி பார்த்துட்டு சொன்னார், ஓ வேறு ஒரு வாத்தியார்ட்ட நீ ஏற்கனவே பாதி படிச்சிட்டியா, 7 வருஷம் படிச்சிட்டியா, எங்கிட்ட படிக்க வரியா அப்படின்னு சொன்னால், நீ மாதம் இவ்வளவு காணிக்க எனக்கு கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், மாஸ்டர் நான் ஒன்றுமே படிக்கலை, புதுசாக உங்ககிட்ட படிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவங்கிட்ட சொல்கிறாரு, மாதம் நீ எனக்கு 500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர், நான் ஒன்றுமே படிக்கலை மாஸ்டர், எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒன்றே சொன்னார், நீ மாதம் 100 ரூபாய் கொடுன்னார். நான் ஏற்கனவே படிச்சிட்டேன்னு சொல்கிறேன், எங்கிட்ட கம்மியாக வாங்காமல், ஒன்றுமே படிக்கலை அவங்ககிட்ட கம்மியாக வாங்குற, ஏற்கனவே படித்தவங்கிட்ட நீ கூட வாங்குறியே ஏன்னு கேட்டான். இந்த ஏற்கனவே படித்தவனை திருத்துறது தான் தான் கஷ்டம், ஏன்னா ஒன்றுமே தெரியாதவனுக்கு எதை சொன்னாலும் அவன் அப்படியே கற்றுக்க போகிறான், நீ எது பண்ணாலும் கொனஷ்ட பண்ணுவேன், ஏன்னா ஏற்கனவே ஒரு வாத்தியார் உனக்கு எடுத்துட்டான், இப்போ நான் உனக்கு என்ன சொன்னாலும் அது எதிர்மறையாக போகும், என்னை மறுப்பேன், என்னை எதிர்ப்பேன், நீ உனக்கு அதை புரிய வைக்கிறதுக்குள்ளே என் உயிரே போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டமே அது தாங்க. என்ன தெரியுங்களா, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஜாதிக்கு உரிய பழக்க வழக்கம், இல்லை நம்ம வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பழக்க வழக்கம், இல்லை நம்ம சார்ந்த கட்சிக்கு ஏற்ற பழக்க வழக்கம், இல்லை நம்ம சார்ந்த மதத்துக்கு ஏற்ற பழக்க வழக்கம், இது மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்டா நீங்கள் உண்மையான ஞானம் என்னன்னு நோக்கி போகும்போது சுலபத்தில் போக முடியாது. இதை ஜென்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், லேர்ன் டு அன்லேர்ன், அது சாதாரண வார்த்தை இல்லைங்க, லேர்ன் டு அன்லேர்ன், கற்றதிலிருந்து விடுதலை அடைதல். நீ ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற இல்லை, அதுலேருந்து விடுதலை அடைகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, நீ என்ன கற்று வச்சிருக்கியோ அதுலேருந்து விடுதலை அடையணும். இந்த திருக்குறளுடைய அறத்தை இந்த ஔவையாருடைய பாடல் எப்படின்னா, முதல்ல அறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், எஞ்ஞான்றும் காதல் இருவர் ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. நீங்கள் ஒரு எல்லையில் இதையெல்லாம் விட்டால் மட்டும்தான் வீடு என்ற மோட்சத்துக்கு போக முடியும், இதை சுமந்து கொண்டு போக முடியாது. நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது சர்ச்சையாயிடும் இந்த நாட்டில், மத அடையாளங்களோடு கடவுளை யாரும் அடைய முடியாது, மத அடையாளங்களோடு கடவுளை யாரும் அடைய முடியாது, கடவுளை அடைந்தவர்களுக்கு மத அடையாளம் கிடையாது, ஏனென்றால் ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு கடவுள் என்று உலகத்தில் இருக்க முடியாது, ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள் என்று இருக்க முடியாததால் உண்மையில் கடவுளை அடைகிற ஒருவன் தன் மத அடையாளங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் முடியாது. அது நிறைவான ஞானத்தை நோக்கி போகிற பயணத்தில் நீங்கள் அது போய் சேர்ற வரைக்கும், அந்த பாதையில் போகிற வரைக்கும் அடையாளங்கள் துணையுடையதாக இருக்கும், ஆனால் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது பயனுடையதாக இருக்க முடியாது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஏன்னா ஏற்கனவே நம்ம கண்டிஷன்டு மைண்டு கண்டிஷன்டு வளர்க்கப்பட்ட முறையிலேயே நம்ம அப்படி ஆயிடுறோம். பக்கத்தில் இங்கே வாழ்ந்தார் இல்லை ரமணர், அவரை ரமணரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் போனார், நீங்கள் என்னமோ உபதேசம் பண்ணுறீங்களாமே, நீ உன்னை அறி அப்படி, நீ உன்னை அறி அப்படின்னு ஏதோ சொல்கிறீங்களாமே, அப்படி உன்னை அறி அப்படின்னு சொல்கிறதுன்னு சொன்னால் நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதை எப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். நான் முதல்ல ஒரு கேள்வி நான் உங்களை கேட்டுடுறேன், நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா
யார் ரமணர்கிட்ட கேட்குறா, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களான். இப்போ இதுக்கு ரமணர் என்ன சொல்லணும், ஆம்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும். அவர் என்ன சொன்னார்னா, பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டார், நீ ஏன் அதை அறிய விரும்புகிறாய்னு கேட்டார். பதிலே சொல்லலை, நீ ஏன் அதை அறிய விரும்புகிறாய் அப்படின்னு கேட்டார். இல்லை, நீங்கள் கடவுளை பார்த்திருந்தால் நானும் அவரை காண உதவி செய்ய வேண்டுகிறேன். வந்தவர் பதில், நீங்கள் அவரை கண்டிருந்தால் நானும் அவரை காண உதவி செய்ய வேண்டுகிறேன். அப்போ சொல்கிறாரு, நானும் அவரை காண வேண்டும் என்று சொன்னாயே, அந்த நான் என்பது என்ன என்று அறிவாயா? யார் காண விரும்புகிறார்கள்? நானும் அவரை காண விரும்புகிறேன் இல்லையா. அவர் யார்? அந்த நானும்னு சொன்னியே, அந்த நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன். நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள். அவர் உடனே சொல்ற, எனது வரலாற்றில் இருக்கிற அவனுடைய வரலாற்று இருக்க, என் பெயர் தேவதத்த சர்மா, என் பெயர் தேவதத்த சர்மா. ரமணர் பதில் பாருங்க, அது உன் பெயர் ஆனால் நீ, அது உன் பெயர் ஆனால் நீ. சார் இதுவே பல பேருக்கு தெரியாது சார், பெயர் நான் அல்ல. இப்போ எனக்கு சுகி சிவங்கிற பேருக்கு பதிலாக அந்தோணி சாமின்னு பேர் வச்சிருந்தா வேற, அப்துல்லான்னு பேர் வச்சிருந்தா பேர் வேற, ஆறுமுகம்னு பேர் வச்சிருந்தா அது வேற. இந்த பேர் என்பது நான் அல்ல இல்லையா. பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு அப்படின்னு பின்னாடி சொல்றாருல்ல, அப்போ அதை நீக்கக்கூடிய ஒன்று பேர் என்பது நான் அல்ல. இது முதல் விஷயம், என் பெயர் தேவதத்த சர்மா, இது உங்கள் பெயர் ஆனால் நீங்கள் யார்? நான் சர்மா என்று முன்னரே சொல்லிவிட்டேனே, நான் சர்மா என்று முன்னரே சொல்லிவிட்டேனே, நான் ஒரு அந்தணன், அது உங்கள் ஜாதியின் அடையாளம் ஆனால் நீ யார்? அது உங்கள் ஜாதியின் அடையாளம் ஆனால் நீங்கள் யார்? நான் ஒரு கல்லூரி விரிவுரையாளர், அது உங்கள் வேலை ஆனால் நீங்கள் யார்? நான் ஒரு மனிதன், அது உங்கள் பிறப்பு ஆனால் நீங்கள் யார்? நீ இப்ப மனுஷனா பிறந்திருக்கிற இல்லையா, அது உங்கள் பிறப்பு ஆனால் நீங்கள் யார்? நான் ஒரு ஆண், அது உங்கள் பாலடையாளம், கடவுளை அடைய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, அது அந்த நீங்கள் யார்? என்னை எனக்கு தெரியாது என்று தோன்றுகிறது. அவர் இப்பதான் அந்த லெவலுக்கு வர்றார், என்னை எனக்கு தெரியாது என்பது தோன்றுகிறது. இப்ப ரமணர் பதில் பாருங்க, நீங்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியாத போது கடவுளை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? நீங்கள் யார் என்பதையே தெரியாத போது கடவுள் யார் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? முதலில் சொல்லுங்கள், கடவுளை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள், கடவுளை பற்றி அறிய விரும்புகிறவர் யார் என்பதை கண்டுபிடியுங்கள். கடவுளை பற்றி அறிய விரும்புகிற நான் அது யார் என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். இதுதான் ரமணர் அவனுக்குள்ள அந்த ஞானத்தை நுழைச்ச இடம். நாம் அந்த அடிப்படை பகுதியை மறந்துட்டோம், அதுக்கு உள்ள இருக்கிற அந்த உள்ள ஒன்று இருக்குல்ல, எது தேடுது அப்படிங்கறத நாம பார்க்க மறந்துட்டோம். இதுவும் திருவள்ளுவர் பேசுறாரு, ஆனா அந்த இடத்துல நாம அந்த கோணத்துல பேசல. இப்ப அன்பழகன் அவர்கள் பேசின மாதிரி அந்த பகுதியெல்லாம் எடுத்து பேசுனா பல பேருக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவ்வளவு ஆழத்துக்கு பயணிக்க முடியாது. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படிங்கிறாரு. அப்போ அடிப்படையிலேயே அந்த நான்கிற ஒரு நினைப்பு இருக்குது இல்ல, அந்த யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும், அதுக்கு மேல ஒன்று இருக்குடா அதுக்குள்ள அவன் போவான் அப்படின்னு ஒரு குரல்ல சொல்லி காட்டுறாரு. இது நிகழ வேண்டும் என்று சொன்னால், இது முழுமையாக நிகழ்ந்தால்தான் அதுக்கு முக்தினே பேரு. இப்ப அந்த ஔவையார் பாட்டு, ரமணருடைய செய்தி, திருக்குறளில் இருக்கிற கருத்து எல்லாத்தையும் இணைச்சா என்ன பொருள் வரும்னு கேட்டா, அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் திருக்குறள் வழி விளக்கி, அதன் பிறகு அதை விட்டு விட்டு, அதை விட்ட பிறகு ஒரு மனிதன் வீடு எய்துகிறான் என்று ஔவையார் சொல்கிறார். இதை விடுவதற்கான வழி என்ன என்பதை ரமணரும் மற்ற ஞானிகளும் நமக்கு சொல்லுகிறார். அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறத மற்ற ஞானிகளும் நமக்கு புரிய வைக்கிறார்கள். இது சுலபமான ஒரு வழி அல்ல. இதில் நாம் என்ன சொல்கிறோம், நான் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவன், எனவே எனக்கு இது மறை, இதுதான் என்னுடைய வேதம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வைணவர் திவ்ய பிரபந்தத்தையோ அல்லது அவருக்குரிய வேதத்தையோ அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு சைவர் அவருக்குரிய திருமுறையையோ அவர் படித்து வந்த வேதத்தையோ விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு இஸ்லாமியர் அவர் படித்த வேத புத்தகத்திலிருந்து அவர் அதை மாறி விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு கிறிஸ்துவர் அவர் படைத்திருக்கிற வேத புஸ்தகத்திலிருந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டார்.
இப்போ அதை விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இதுதான் என்னுடைய மறை நூல், இதுதான் என்னுடைய மறை நூல், அப்போ நான் வேறு எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற பிடிவாதத்தில் இருப்பேன். இந்த சூழலை புரிந்து கொண்டு இந்த தலைப்புக்கு வரணும். ஏன்னா எது மறை என்பதை தமிழர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதான் இன்றைய வழக்காடு மந்தத்தினுடைய தலைப்பு. இந்த தலைப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு நிறைய முயற்சி எடுக்கணும். அதுக்கு எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கும் கடமை இருக்குது. என்ன கடமை இருக்குன்னா, கடினமான விஷயங்களை கடினமாகவே சொல்லி கேட்கிறவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. கடினமான விஷயங்களை எளிமையான முறையில் சொல்லி கேட்கிறவர்களை சுலபப்படுத்தணும். அதுதான் ஒரு பேச்சாளனுடைய மிக முக்கியமான கடமை. இப்போ வாரியார் சாமி சொல்வார், உடம்புன்னு ஒன்று இருக்குது, உள்ளம்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது, உடம்புக்குள்ளே உள்ளம் இருக்குது, உள்ளத்துக்குள்ளே ஆன்மா இருக்குது. இது ஒன்றும் பெருசு இல்லைப்பா, லாரி பார்க்குறல்ல, லாரியில் டயர் இருக்குது, டயரில் டியூப் இருக்குது, டியூபில் காற்று இருக்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொன்ன உடனே பழையர் நமக்கு மனசு அங்கே புரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் சைவ சித்தாந்தத்திலிருந்தும் மற்றைய மறைநூல்களிலிருந்தும் விளக்கம் சொல்லுகிறேன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இரும்பு கடலையை வறுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ எளிய விஷயங்களை சொல்லுவதற்கு பேச்சாளன் பிறக்கலை, அரிய விஷயங்களை எளிய முதத்தில் சொல்லுவதற்கு தான் ஒரு பேச்சாளன் இந்த உலகத்தில் தோன்றுகிறான். நான் ஒரு நல்ல பேச்சுக்கு இலக்கணம் சொல்லட்டுமா? ஒரு நல்ல பேச்சு என்பது என்னங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லட்டுமா? ஒருவன் பேசுகிற போது கேட்கிறவர்கள் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் தோன்றும்படி பேசுகிறவன் தான் சரியான பேச்சாளன். ஒருவர் பேசுகிற போது ஆயிரக்கணக்கான கேள்விகள் தோன்றிக்கொண்டே இருக்கணும் இல்லையா, அவன்தான் சரியான பேச்சாளன். அதைவிட அந்த ஆயிரக்கணக்கான கேள்விகள் எவனுக்கு தோன்றுகிறதோ அவன்தான் மிகச்சரியான ரசிகன். இவர் சொல்கிறாரே இது சரியாக இருக்குமா, அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆயிரக்கணக்கான கேள்வி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் முதல்ல எதை சொல்லி முடித்தேன், மிகச்சரியான ரசிகன் யாருன்னு முடிச்சிருக்கிறேன். எப்போ பேசுகிற போது ஆயிரக்கணக்கான கேள்விகள் தோன்றும்படி பேசுதல் பேச்சாளனின் கடமை, ஆனால் ஆயிரக்கணக்கான கேள்விகள் தோன்றினால் மட்டுமே அவன் மிகச்சிறந்த ரசிகன். ஆனால் பேச்சை முடிக்கும் போது கேள்விகள் அற்ற நிலைக்கு மக்களை யார் கொண்டு போய் நிறுத்துகிறானோ அவன்தான் மிகச்சிறந்த பேச்சாளர். நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் 100 கேள்வி வருது அப்படின்னு சொன்னால் அவர்கள் பேச்சு வெற்றி பெறவில்லைன்னு பொருள். பேசி முடித்ததுக்கப்புறம் கேட்குறவன்ட்ட ஒரு கேள்வி இருக்கக்கூடாது, கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது, கேள்வியே எழக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அழைத்து கொண்டு போவது தான் ஒரு பேச்சு, ஞானமயமான ஒரு பேச்சு என்பதற்கு ஒரு அடையாளம். இந்த புத்தர் என்ன பண்ணுவார், வந்த உடனே எல்லாரும் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்பாங்க. கேள்வி தானே கேட்கணும், ஆமாம் கேள்வி. இது என் கூடவே உட்கார், ஒரு வருஷம் பக்கத்துலேயே உட்கார, ஒரு வருஷம் என் கூடவே இரு, ஒரு வருஷம் கழித்து கேள்வி கேட்கலாம். இது ஒருத்தர் வந்தார், வந்துட்டு அவர் சொன்னார், நான் ஒரு வருஷம் கூடவே இருக்கிறேன். கூட இருக்கிற மற்ற சிஷ்யெல்லாம் சிரித்தான், ஏன்டா சிரிக்கிறீங்கன்னா, பாரு என்னன்னா, ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி உனக்கு கேள்வியே இருக்காது. ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக புத்தர் கேட்டார், என்னமோ கேட்கணும் நீ என்னார், ஒன்றும் அவசியம் இல்லைங்க, என்கிட்ட இப்போ கேள்வியே இல்லை அப்படின்னா. உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறவன் குரு அல்ல, உங்களை கேள்விகள் அற்றவர்களாக ஆக்குகிறவன் தான் உண்மையான குரு. உட்கார்ந்து கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் ஞானமயமான குருன்னு அர்த்தம் அல்ல, உங்களை கேள்விகளற்ற நிலைக்கு இட்டு போகிறவன் தான் மிகச்சரியான ஒரு குருவாக இருக்க முடியும்.